வணக்கம் நண்பர்களே, நம்ம வந்து இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே முதல் டெஸ்ட் மேட்ச்சில் தான் வந்து இந்தியா வந்து படுதோல்வி வந்து அடைஞ்சிட்டாங்க. இப்போ அடுத்த 3 டெஸ்ட் போட்டியிலையும் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் வந்து இந்த 2 பிளேயர்ஸ்க்கு வந்து நிச்சயமாக நீங்கள் வந்து இடம் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய கேப்டனான ரஹானேவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சுனில் கவாஸ்கர் வந்து 2 அறிவுரை வந்து சொல்லியிருக்காரு. அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்திய அணிக்கு வந்து இப்போ வந்து 2 மிகப்பெரிய இழப்பு என்ன அப்படின்னா, பேட்டிங்கில் வந்து விராட் கோலி வந்து இல்லாதது, அதே மாதிரி வந்து பந்து வீச்சில் வந்து ஷமி வந்து இல்லை. இது வந்து கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணிக்கு வந்து சாதகமாக தான் வந்து இருக்கும். அந்த மாதிரி சூழலில் வந்து கவாஸ்கர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஓப்பனிங்கில் வந்து மாற்றம் வந்து தேவை. பிருத்விஷாவுக்கு பதிலாக வந்து KL ராகுலை வந்து நீங்கள் வந்து 2வது டெஸ்ட் போட்டியில் வந்து ஆட வைக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரரான சுப்மன் கில்லுக்கு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. அதுலேயும் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கில்லை வந்து விராட் கோலியுடைய இடமான 3வது இடத்துல வந்து களமிறக்கி விடுங்க அப்படின்னு சொன்ன கவாஸ்கர் வந்து முதல் டெஸ்ட் போட்டி தோல்விக்கு பிறகு வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கில்லு வந்து 5வது அப்படி இல்லைனா வந்து 6வது இடத்துல வந்து களமிறக்கி விடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை ஒன்று வந்து இந்திய அணி மற்றும் ரஹானேவுக்கு வந்து கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. இதோட சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா பந்து வீச்சில் வந்து ஷமிக்கு பதில் வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து கவாஸ்கர் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து நவ்தீப் சைனி பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க மாட்டார். ஆஸ்திரேலிய பேட்ஸ்மேன்களை வந்து அச்சுறுத்தும் விதத்தில் வந்து சைனி வந்து பால் போட மாட்டார். அதனால வந்து ஷமிக்கு பதில் வந்து சைனியை வந்து தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து தவறான ஒரு தேர்வு. அதேமாதிரி நடராஜனை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு நாள் போட்டி T20யில் நல்லா ஆடுறாரு அப்படிங்கிற காரணத்தினால டெஸ்ட் போட்டியில் வந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட முடியாது. டெஸ்ட் போட்டி வந்து நீண்ட நேரம் வந்து ஆடணும், ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து எந்த விதமான பரிசோதனையும் இல்லாமல் புது பிளேயர் வந்து களமிறக்க முடியாது. இதற்கு ஒரே சாய்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இஷாந்த் சர்மா வந்து உடனடியாக ஆஸ்திரேலிய நாட்டுக்கு வந்து அனுப்பணும். உடனடியாக வந்து அவர் வந்து ஆஸ்திரேலிய நாட்டுக்கு அனுப்பி அவரும் வந்து தனிமைப்படுத்தப்பட்டு 3வது டெஸ்ட் மேட்ச்லையாச்சும் வந்து சமீக்கு பதில் வந்து நீங்கள் வந்து இஷாந்த் சர்மா வந்து கொண்டு வந்தால் மட்டும்தான் நல்ல ஒரு தேர்வாக வந்து இருக்கும். அவர் வந்து ஹைட்டான ஒரு பவுலர், அப்படி இருக்கும் சூழலில் வந்து அதிகமான பவுன்சர் பாலை வந்து அவர் வந்து வீசுவார். அது வந்து ஆஸ்திரேலிய மண்ணில் வந்து இந்திய அணி கடைசி 2 டெஸ்ட் போட்டியில் வந்து ஜெயிப்பதற்கு வந்து சாதகமாக இருக்கும் அப்படின்னு கவாஸ்கர் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கருத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு. இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்பந்தமான முக்கிய செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.